प्रदीयते विदुषी एकम् कवौ दश्च नटे शतम् सहस्रं दाम्भिके लोके श्रोत्रिये तु न किञ्चन. विदुषी एकम् प्रदीयते, படித்தவனுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரூபா மாதிரி ஒன்று கிடைக்கும். கவிக்கு வந்து தசம் பத்து, நட்டனுக்கு வந்து நூறு, அப்புறம் சஹசிரம் தாம்பிகே இந்த இதில் வந்து ரிலீஜியஸ் இதில் இருக்காம பார், அவனுக்கு ஆயிரம் கிடைக்கும். லோகே ஸ்ரோத்ரியே தூ நான் கஞ்ச கிஞ்சனை, ஆனால் நன்னா ஒரு ஸ்காலர் இருக்காம பார், அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. எப்படி இந்த மாதிரி பலவிதமான வேஷம் போடுறவாளுக்கு, நாட்டக் பண்ணுறவாளுக்கு நிறைய கிடைக்கும், ஆனால் ஒரு படித்த அந்த வேத சாஸ்திரங்களை படித்த ஒரு பெரிய ஸ்காலருக்கு ஒன்றும் கிடைக்காது. என்ன போயிட்டேன். கடகம் கடகம் சமயக் ஆராத்திய வைராக்கியம் பரமம் வகேத் தாவத் அர்த்தாக பிரசித்தியந்தி யாவத் சாபலம் ஆவிருதம். ஸோ கடகம் சமயக் ஆராத்திய அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஏஜெண்ட்டை ஒரு பர்சனை வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வைராக்கியம் பரமம் வகையத்து, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா, ஐ எம் டோட்டலி டிட்டாச் ஃப்ரம் ஆல் தீஸ் அப்படின்னு சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா யாவத் சாபலம் ஆவிருத்தம் தாவத் அர்த்தாக பிரசித்தியந்தி. அப்புறம் வந்து ரொம்ப கண்ட்ரோல்ட் ஆஃப் உன்னோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு அர்த்தத்தினுடைய சித்தி வரைக்கும் இருக்கணும். அந்த என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறியோ அந்த அது நிறைவேறுற வரைக்கும் நீ ரொம்ப உன்னோட எக்ஸைட்மெண்ட்டையோ எமோஷன்ஸையோ காமிக்காமல் இருந்த இருக்கிறது தான் ஒரு கிளவர் மேன், ஒரு புத்திசாலியான ஆள் வந்து பண்ணுவான். சரியா? ஸோ அவன் வந்து கடகம் சமயக் ஆராத்திய அப்படிங்கிறது நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சரியான ஆளை வந்து கொண்டு போய் அந்த இடத்துல நியமிக்கிறது. அதுக்கப்புறம் வைராக்கியம் பரமம் வகையத்து, எனக்கு இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு வெயில்டு மாடஸ்டின் வாழை, அதுமாரி ஒரு வெயில்டு திருட்டுத்தனம் காமிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் யாவத் சாபலம் ஆவிருத்தம், வந்து ரொம்ப வந்து எனக்கு இது இதனால் சந்தோஷம் இல்லைனா இல்லைன்னா துக்கம் அந்த இமோஷன்ஸ்லாம் காமிக்காமல் தாவதர்த்தாக பிரசித்தியந்தி, அதுக்குள்ளே வந்து அர்த்தத்தினுடைய சித்திங்கிறது ஆகிடும். ஓகேவா? अतः सर्वशास्त्राणि तुलसी काष्ठम् एकतः वक्तव्यं किञ्चिदित्युक्तं वस्तुतस्तु வஸ்துதா துளசி பரா. ஏகதா சர்வசாஸ்திராணி, ஒரு பக்கம் வந்து சர்வ விதமான சாஸ்திரங்கள் ஸ்காலர்ஷிப் ரொம்ப படித்தவா ஒரு சைடு, அதாவது ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து அவன் சர்வ சாஸ்திரங்களையும் படித்ததுனால அவனால் சம்பாதிக்க முடியுமா இல்லைனா துளசி காஷ்டகம் ஏகதா, துளசி காஷ்டகம்ங்கிறது அந்த துளசி இது மணி பீட்ஸு அதை வந்து சுற்றிண்டு ஒரு பெரிய ஒரு சன்னியாசி மாதிரி ஆர் பெரிய ஒரு எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு சேஜ் மாதிரி அவன் இருந்தானா வக்தவ்யம் கிஞ்சித் இது யுக்தம் வஸ்துதக துளசிபரா. இது ரெண்டுத்தில் வந்து அவனுடைய ஸ்காலர்ஷிப்னால் அவனுக்கு வந்து ஒரு புகழோ ஒரு பணமோ கிடைக்குமா இல்லைனா இந்த துளசி மாலையை வந்து உருட்டுறதுனால கிடைக்குமா அப்படின்னா துளசி தான் அதில் பரா, அதை வச்சுண்டு ஜபம் பண்ணுற மாதிரி ஒரு சீனை போட்டாலே போகும். என்ன அதுக்கப்புறம் விஸ்மிருதம் வாஹட்டேன இடம் துளசியாக பட்டதா குணான் குணன் குணானு குணாந்தன. ஆமாம். விஸ்மிருதம் வாஹட்டேன இடம் துளசியாக பட்டதா குணன் குணான் 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 சாரி குணான் சரி விஸ்மிருதம் வாஹட்டேன இடம் துளசியாக பட்டதா குணான் வாகட்டன்கிறவர் ஒரு கிரேட் டீச்சர் ஆஃப் மெடிசன். அவர் வந்து என்ன, அவரால் இதம் விஸ்மிருதம் இது மறக்கப்பட்டது, எது துளசியாக பட்டதா குணான்னு இந்த துளசியினுடைய அந்த துளசியினுடைய அந்த மாலையினுடைய குணங்கள் அந்த பீட்ஸினுடைய குணங்கள் வந்து விஸ்மிருத்தம். ஏன் அப்படின்னா அவைகள் ரொம்ப மெடிசினல் பிளான்ட்டு, அது சாப்பிட்டா இது நன்மை நடக்கும்னு சொல்கிறாளே தவிர அது வந்து விஸ்வசம்மோகினி இந்த உலகத்தையே மயக்க வைக்கக்கூடியது, வித்ததாயினி
பலவிதமான சம்பத்துகளை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற இதி குணத்வயம் விஸ்மிருதம். அந்த ரெண்டு குணங்களும் அவளால் மணக்கப்பட்டது. அவள் வெறும் அதனுடைய மெடிசனல் ஆஸ்பெக்ட் அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணாலே தவிர, அந்த துளசி மாலையை ஜபிக்கிறதுனால கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால உலகத்தில் ஒரு கலன், உலகத்தில் ஒரு கெட்டவன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு அவர் விட்டுட்டார். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் கௌபீனம் வசிதாலேபா தர்பருத்ராட்ச மாலிகா. இது வந்து தர்பா ருத்ராட்ச மாலிகா. தர்பா அப்படின்னு? ஆமாமா, தர்பா ருத்ராட்ச மாலிகா. கௌபீனம் வசிதாலேபா தர்பா ருத்ராட்ச மாலிகா மௌனம் ஏகாசிகா சேதி மூர்க்க சஞ்சீவனானி ஷட். ஸோ இந்த மூர்க்கங்களுக்கு, இந்த மூர்க்க சஞ்சீவனானி ஷட், இந்த முட்டாளுக்கு அவன் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுக்கக்கூடியது. சஞ்சீவனானிங்கிறது அவனுடைய ஜீவனத்துக்கு வந்து உபயோகப்படுத்தக்கூடியது ஆறு இருக்குது. என்ன அப்படின்னா, கௌபீனம், நல்ல ஒரு கௌபீன வஸ்திரம், ஒரு மர உரியாக அணிஞ்சிக்கிறது. வசிதாலேபக, நல்ல ஒரு இது விபூதி, சேக்ரட் ஆஷ், அதை வந்து பூசிக்கிறது. தர்பா, அதுக்கப்புறம் ஒரு தர்பையில் உட்காந்துக்கிறது. அதுக்கப்புறம் ருத்ராட்ச மாலிகா, நல்ல ஒரு ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது. அப்புறம் மௌனம், எதை கேட்டாலும் மௌனம், அப்படியே ஒரு மௌனத்தாலே பதில் சொல்கிறது. அதுக்கப்புறம் ஏகாசிகா அப்படின்னா வெறி அல்பபாஷி, ரொம்ப குறைச்சலாக பேசுறது. இந்த மாதிரி இருக்கின்ற ஆறும் முகசஞ்சீவன், மூர்க்க சஞ்சீவனானி, ஒரு முட்டாளுக்கு அவன் அவனுடைய வாழ்க்கைக்கு அவனுக்கு வேறு எந்த விதத்துலேயும் பிழைக்க முடியல அப்படின்னா இவைகளை வைத்து கொண்டு பிழைக்கலாம். சரியா? தனத்தை விரும்பவர்கள் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, புண்ணியேஷு தீர்த்தேஷு வாசக, நல்ல ஒரு புண்ணியமான ஒரு தீர்த்தத்தில் அவன் வந்து வசிக்கணும். அதுக்கப்புறம் பிரசித்தஸ்ச மிருதோ குரு, ரொம்ப பாப்புலரான ஒரு குரு கிட்ட படிச்சிருக்கணும். படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த குரு இப்போ உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குரு கிட்ட இவர் படித்ததான் இவ சொல்லிக்கணும் எல்லாருக்கிட்டையும், நிஜமாக அவகிட்ட படிச்சிருக்காங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் அத்தியாபனா விருத்தயஸ்ச கீர்த்தனியாக, அண்ட் நல்ல நல்ல டிசைபிள்ஸ்க்கெலாம் நான் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன், நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லி காசை சம்பாதிச்சிருக்கோம். தனார்த்தி பிகி, அந்த தனத்தை விரும்புகிற அவர்களினால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல தீர்த்தேஷு புண்ணியேஷு வாசக, நல்ல புண்ணியமான ஒரு தீர்த்த ஸ்தலத்தில் வசிக்கலாம். பிரசித்தஸ்ச மிருதோ குருகு, அண்டு மேலே என்ன அப்படின்னா, நல்ல பாப்புலரான ஒரு குரு, அவர் இப்போ உயிரோடு இருக்கக்கூடாது, உயிரோடு இருந்தார்னா அவர் சொல்லிட்டு வரணும் இவன் என்கிட்ட படிக்கலன்னு விட்டோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு இவாளுக்கு வந்து சிஷ்ய கோட்டிகளுக்கு வந்து நான் பாடம் சொல்லித்தரேன்னு கிளைம் பண்ணிக்கணும், நிஜமாகவே அவனுக்கு சொல்லி கொடுத்தானாங்கிறது தெரியாது. அந்த மாதிரி பண்ணிட்டு அது மூலமாக இவா வந்து காசு சம்பாதிக்கலாம். சேம், இதை வந்து அப்போவே எழுதிட்டார் 17th செஞ்சுரியிலேயே. வம்சே சம்பிரதாய பிரயோக சுத சம்ஸ்கிருதம் தேச தர்மஸ்து அநாச்சாரே பிரச்சதாம் சித்தமுத்தன். மேலே என்ன அப்படின்னா, மந்திர பிரம்சே சம்பிரதாய, அதாவது ஒருத்தன் வந்து சித்தமுத்தரம், நீ வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு ஒருத்தன்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து என்னென்ன ரீசன் கோட் பண்ணுவான் அப்படின்னா, மந்திர பிரம்சே சம்பிரதாய, மந்திரத்தில் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, வைல் சாண்டிங் அதை ரிசைட் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, இதுதான் சம்பிரதாயம், இப்படி தான் சம்பிரதாயவாதினக இப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிக்கிறது. அதுக்கப்புறம் சுத சம்ஸ்கிருதவ் பிரயோக, ஏதாவது வந்து ஒரு அவன் பண்ணுற அந்த கிரியையில் வந்து ஏதாவது ஒரு தப்பு வந்துடுத்து அப்படின்னா, இதுதான் வந்து பிரயோகம், பிரயோகங்கிறது ப்ராக்டிஸில் இப்படி தான் வந்தது, இந்த மாதிரி போட்டிருக்கலாம் ஸ்கிரிப்சர்ஸில், இருந்தாலும் வழக்க பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்கணும், அதில் வந்து இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் தேச தர்மக தூ அநாச்சாரே, ஏதாவது ஒரு அநாச்சாரம் வந்துடுத்துனா அந்த தேசம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த நேட்டிவ் கஸ்டம்னு வா தெரியுமா, அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு ஆச்சாரம், ஒரு பழக்கம், ஒரு இது சம்பிரதாயங்கிறது இருக்குல்ல, அதை வந்து அது மேலே பழிய போட்டுறது. எதுக்கு? சித்தம் உத்தரம் பிரச்சதாம், இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு குவெஸ்டினை வந்து கேட்டோம் அவங்கிட்ட அப்படின்னா, இந்த மாதிரி டகால்னு அவன் வந்து தன்னுடைய பிளண்டர், தன்னுடைய பிழைகள் எல்லாத்துக்கும் ஹி வில் பி ஹேவிங், ஹி வில் பி கோட்டிங் சம் ரீசன் ஆர் அதர். சரியா? ஆ,
यथा जानन्ति बहवः यथा वक्ष्यन्ति दातरि तथा धर्मं चरेत् सर्वं न वृथा किञ்சிதாச்சரேத். அதாவது எப்படி வந்து தர்மத்தை வந்து சரையது சர்வம் ந விருதா கிஞ்சித் ஆச்சரியத்து. இந்த இவா இருக்கா பாரு, இந்த இந்த ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கிறவா லோகத்தில், அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, யதா ஜானந்தி பகவஹ யதா வக்ஷந்தி தாத்திரி. ஸோ வந்து எல்லாரும் தெரிகிற மாதிரி தான் ஒரு காரியத்தை பண்ணுவாள். யாரும் தெரியக்கூடாது, யாருக்கும் போகக்கூடாது, நான் பண்ணுற விஷயம் மற்றவாளுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமே அவளுக்கு கிடையாது. யதா ஜானந்தி பகவஹ, எப்படி வந்து மற்றவாளுக்கு வந்து தான் பண்ணுற காரியம் போய் சேருமோ, ததா வக்ஷந்தி தாத்தரி. அதாவது அவள் பண்ணுறதுனால அவளை வந்து ஒரு மாரி பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவள் வந்து எல்லாருக்கும் தான தர்மம் வழங்குறவா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் பேசுகிற அளவுக்கு ஒரு காரியத்தை செய்வா. ததா தர்மம் சரேத் சர்வம் ந விருதா கிஞ்சித் ஆச்சரேத். அவள் வந்து அந்த தர்ம சம்பந்தமான விஷயங்களை அந்த மாதிரி தான் செய்வாள். விருதானா வேஸ்ட்டு, வேஸ்ட்டாக அவளுடைய ஒரு ஆக்ஷன் கூட இருக்காது. அவள் ஏதாவது ஒரு சின்ன தர்ம காரியம் செஞ்சால் கூட அது பத்து பேர் பார்க்குற மாதிரி பண்ணுவாள், அதுக்கப்புறம் நாலு பத்து பேர் பேசுகிற மாதிரி பண்ணுவாளே தவிர, விருதா வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டான். சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, சதா ஜபபடஹ ஹஸ்தே மத்யே மத்யே அக்ஷிநீலனம் சர்வம் ப்ரம்ஹேதி வாதஸ்ச சத்ய பிரத்யய ஹேதவ. இந்த இந்த ஸ்லோகம் வந்து ப்ரொஃபஸர் சொல்லிகிட்டே இருப்பார். சதா ஜபபடஹ ஹஸ்தே மத்யே ஹஸ்தே மத்யே மத்யே அக்ஷிமீலனம். அதாவது ஒரு நல்ல ஒரு இதில் ஒரு 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 நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புளித்தோல் மாதிரி போட்டு ஒரு டயஸில் உட்காந்துக்கிறது, மத்தியே மத்தியே அக்ஷிமீலனம், அப்படி கண்ணை திறக்கிறது அப்புறம் கண்ணை மூடிக்கிறது, கொஞ்சமாக அப்படி மத்தி அப்பப்போ திறந்து திறந்து மூடிடணும். ஒரே விடையே மூடிண்டா யார் வந்திருக்கான் தெரியாதோனோ. சர்வம் பிரம்மேதி வாதஸ்ட சத்ய பிரத்யேக ஹேதவாக, எல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஒரு அந்த சுத்த பிரம்மத்தை பற்றி அப்பப்போ பேசுறது. இந்த மாதிரி டைம்லி அங்கங்கே எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி பேசணுங்கிறது அந்த ஊரை ஏமாத்தணுங்கிறவா கரெக்டாக பண்ணுவான். அவளை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சந்நியாசியோ இல்லைனா ஒரு பெரிய ஒரு இந்த இந்த க விஷயங்களில் ஈடுபட்டுருக்கான்னு எப்படி சொல் எப்படி வந்து மக்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மேடை போட்டு உட்காந்துக்கிறது, அப்புறம் நடுநடுவில் வந்து அதாவது ஆக்சுவலி இதில் வந்து கையில் வந்து இதை உருட்டுறது அது ஒன்று இருக்குது. என்ன மாலையை உருட்டிண்டு அக்ஷி மத்திய மத்திய அக்ஷி மீலனம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை திறக்கிறது அப்புறம் மூடுறது, சர்வம் பிரம்ம இது வாதஸ்ட எல்லாம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சத்ய பிரத்யய ஹேதவக, இதெல்லாம் வந்து அவளை அவள் ஏமாத்துறதுக்கு ரொம்ப ஒரு காரணங்களாக இருக்கக்கூடியவைகள். சரியா? அதுக்கப்புறம் ஆ மத்தியானம் நதிவாச சமாஜே தேவதார்ச்சனம் சததம் சுச்சி வேஷ்ச தம்பஸ்ய ஜீவிதம் என்ன அப்படின்னா, ஆமத்தியானம் நதி வாச, மத்தியானம் வரைக்கும் நதிக்கரையில் வாசம், சமாஜே தேவதார்ச்சனம், சமாஜம் சொசைட்டிக்கு நடுவில் இதை வந்து பகவானை வந்து பூஜிக்கிறது, பெரிய ஒரு ரிச்சுவல்ஸை கண்டக்ட் பண்ணுறது, சததம் சுச்சிவேச்சஸ்ட ரொம்ப வந்து ரொம்ப ஒரு கிளீனான ஒரு மர உரிய போட்டுக்கிறது, இது ஏதத் தம்பஸ்ய ஜீவிதம். இந்த மாதிரி இவாளுக்கு இந்த என்ன தம்பக அப்படின்னாலே ஒரு ரிலீஜியஸ் ஃப்ராடுன்னு அர்த்தம், ஊரை ஏமாத்தணும், இந்த பேரில் எவன் வந்து ஊரை ஏமாத்துறானோ அவன் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஆமத்தியானே நதி வாச நதியில வாசம், அதுக்கப்புறம் சமாஜே தேவதார்ச்சனம், சததம் சுச்சிவேஷா ச இது ஏதத்து தம்பஸ்ய ஜீவனம் ஜீவிதம். சரியா? அதுக்கப்புறம் தாவத் தீர்க்கம் நித்திய கர்மம் யாவத் சாத் திரஷ்டு மேலனம் தாவத் சங்கிப்பியதே சர்வம் யாவத் திரஷ்டா ந வித்யதே. யா தாவத் தீர்க்கம் நித்திய கர்ம யாவது சியாத்து திரஷ்டு மேலனம், எங்கே வந்து கூட்டம் ஜாஸ்தி கூடி இருக்கோ அங்கே வசந்து நல்லா ஒசரமாக ரொம்ப குரலில் வந்து உரத்தி பேசணும். சரியா? தாவது சங்கிப்பியதே சர்வம் யாவது திரஷ்டான வித்யதே. ஆனால் எங்கே வந்து ஆடியன்ஸ் ரொம்ப குறைச்சலாக இருக்காளோ அங்கே வந்து கம்முன்னு மொல்லமாக தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காமல் இருக்கணும். ஆனால் நல்ல சபை கூடி இருக்கிற இடத்துல உச்சமாக பேசிட்டேன் அப்படின்னா யூ கேன் கவர் பீப்புள், யூ கேன் பிரிங் ஃபாலோவர்ஸ் இல்லையா? ஆனந்த
அடுத்தையும் படிப்பா. ஆ படி. ஆனந்த ஆனந்த பாஷ்ப ரோமாஞ்சௌ யஸ்ய ஸ்வேச்சா வசம் வதம் கிம் தஸ்ய சாதனைஹி அன்யைஹி கிங்கராஹ சர்வ பார்த்திவாஹ. ஸோ வந்து ஒரு ஒரு இது ஒரு ரிலிஜியஸ் ப்ரீச்சர் இருக்கான் பார், அவன் வந்து அவனுடைய ஒரு இதில் வந்து லெக்சரில் அவனுடைய ஒரு என்ன சொல்கிறது, அவன் அவன் பேசுகிற ஒரு டிஸ்கோர்ஸில் அவன் வந்து ஆனந்த பாஷ்ப ரோமாஞ்சம் அப்படியே சந்திரானந்தாமும் போதாத்மகம்னு ஆயிடுது இல்லையா, ஆனந்த பாஷ்ப ரோமாஞ்சம் ஆனந்தம், அப்புறம் அதனால் வர ஆனந்த கண்ணீர் பாஷ்பம், அப்புறம் ஹாரிபுலேட்டர் ரொம்ப மெயில் அப்படியே மயிர்கூச்சல் அடைஞ்சு எஸ்ய ஸ்வேச்சா வசம் வதவ், அவன் வந்து தன்னுடைய மற்ற விதமான ஒரு நாலெட்ஜு அப்புறம் அவனுடைய கிளாரிட்டி அவைகளெல்லாம் வச்சுண்டு கிம் தஸ்ய சாதனைகி அந்யைகி அந்த சாதனங்களால் என்ன பிரயோஜனம், கிம்கராகா சர்வ பார்த்திவாகா, இந்த மாதிரி ஒரு ஆனந்த பாஷ்ப ரோமாஞ்சோ எஸ்ய ஸ்வேச்சா வசம் வதவ், இந்த மாதிரி ஒரு டிஸ்கோர்ஸ் ஒருத்தன் பண்ணா அப்படின்னா தன்னுடைய ஒரு எக்ஸ்பர்டைஸை வந்து இந்த மாதிரி அழுது இப்படி இருந்ததாக்கும் அப்படி இருந்ததாக்கும்னு அப்படியே ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக பேசி பண்ணான்னு வச்சுக்கோ, அவனுக்கு சர்வ பார்த்திவாகா கிங்கராகா பார்த்திவர்கள் கூட அவனுக்கு அடிமையாயிடுவான். புரியுதா? இது வந்து துர்ஜனாகா. துர்ஜனாகா, ஆமாம் எனக்கும் போட்டிருக்கு. தண்டியமானாக விகுர்வந்தி லாலியமானாக ததஸ்தராம் துர்ஜனானாம் அத்தக நியாயம் துர்ஜனங்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா அவளுக்கு தண்டியமானாக விகுர்வந்தி, அவள் வந்து அவளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற கெட்டவாளை பனிஷ் பண்ணுவா, லால்யமானாக ததஸ்தராம் அந்த சரின்ட்டு சரி அவளை ரொம்ப பிரீத்திகரமாக யாராவது ஒருத்தர் பேசுகிறா அவளை வசதியாக தலையில் எடுத்து வச்சுப்பான்னா அவளையும் வச்சுக்க மாட்டான் எப்படி. ஸோ துர்ஜனானாம் அதோ நியாயம் தூராதேவ விசர்ஜனம், அதனால் ஒரு இட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு துர்ஜனன்கிட்ட நீ வந்து எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டேன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யூ, ஏன்னா அவனுக்கு நீ நன்மையை செஞ்சாலும் உனக்கு ப்ராப்ளம் தான், அவனுக்கு எதாவது கெடுதல் செஞ்சாலும் உனக்கு ப்ராப்ளம் தான். எப்படி பாவுக்கு பால் வாக்குற மாதிரி இல்லை? அதானம் ஈஷத்தானம் ச கிஞ்சித் கோபாய துர்தியா சம்பூர்ணதானம் பிரகிருதி விராம வைரகாரணம். அதானம் ஈஷத்தானம், ஸோ வந்து கெட்டவாளுக்கு என்ன அப்படின்னா அதானம் நீ வந்து அதானம் ஈஷத்தானம் ஈஷத்தானம் அவளுக்கு வந்து எதுவும் கொடுக்கல இல்லைன்னா கொஞ்சம் கொடுத்த, இது ரெண்டுமே என்ன ஆகும்னா கிஞ்சித் கோபாய துர்தியாம் துர்தியாம் கெட்ட புத்தியினுடைய கோபத்துக்கு காரணமாகும். சரி, அதே சமயத்தில் அவளுக்கு வந்து நீ வந்து ஃபுல்லாகவும் கொடுத்தாலும் சரி சம்பூர்ணதானம் பிரகிருதி விராமக வைரகாரணம், ஸோ அந்த அதை ஃபுல்லாக கொடுத்தாலும் சரி அந்த அந்த அவளுக்கு கொடுக்கறத வந்து கம்ப்ளீட்டாக நீ நிறுத்திட்டாலும் சரி அது எல்லாமே வைரகாரணம் உனக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆகிடும். புரியுறதா? அது வந்து உனக்கு வந்து அவனுக்கு உனக்கு ஒரு எனிமிட்டி தான் டெவலப் ஆகும். ஸோ அதை வந்து அந்த அந்த கொடுக்குற அந்த கிஃப்டை வந்து அது வந்து வெரி லெஸ் வேல்யூவோ இல்லைனா கிஃப்டே கொடுக்காமல் இருந்தாலும் அவனுக்கு வந்து அவனுடைய கோபத்தை தூண்டுவிக்கும். இதெல்லாம் அந்த அவளுக்கு வந்து என்னென்னா ஒரு சம்பூர்ணதானம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கொடுத்தாலும் சரி அவளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது பிரகிருதி ஒரு நேச்சுரல் டெண்டன்சி அவளுக்கு என்ன அப்படின்னா விராமக வைர காரணம் அண்ட் அவளுக்கு கிஃப்டே கொடுக்கலனாலும் சரி அவளுக்கு அதனால் ஒரு அவளுக்கும் நமக்கும் ஒரு எனிமிட்டி தான் டெவலப் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் தியாயான் அசம்ஸ்தவஹ துஷ்டைஹி ஈர்ஷ்யாயை சம்ஸ்தவஹ புனஹ அபத்ய சம்பந்த விதிஹி அனர்த்தாய ஏவ கேவலம். அது அப்படி இருக்கா? எனக்கு வந்து என்ன இருக்குன்னா அபத்திய சம்பந்த விதிஹி ஸ்து அனர்த்தாய ஏவ கேவலம் ரெண்டும் ஓகே. அபத்திய சம்பந்த விதிஹி து அனர்த்தாய ஏவ கேவலம். ஸோ ஜியாயான் அசம்ஸ்தவக துஷ்டைஹி ஈர்ஷியாயே சம்ஸ்தவக புனக. ஸோ வந்து கெட்டவாளோட மிங்கிள் பண்ணுறது சேர்றது அப்படிங்கிறது கோபத்துக்கு தான் காபம், ஒரு ஒரு பொறாமையை தான் ஊட்டும். ஸோ அவளை வந்து அவாய்ட் பண்ணுறதுங்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்டு அவளோட அபத்திய சம்பந்த விதிகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட வந்து ஒரு கல்யாண சம்பந்தமான ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் அனர்த்தாயே வகை அது வந்து அனர்த்தத்தை தான் கொடுக்கும் சர்வதா. அதனால டு கீப் ஆஃப் ஃப்ரம் தெம் இஸ் ஆல்வேஸ் குட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படி
ஞாதேயம் ஞானஹீனத்வம் பிசுனத்வம் தரித்ரதா மிலந்தி யதி சத்வாரி தத் திசேபி நமோ நமஹ. ஸோ ஞாதேஹே ஆர் ஞாத்யாஹ பாவஹ ஞாதேயம்னு எடுத்துக்கணும். அதாவது பங்காளியாக, அதாவது இந்த தாயாதின்னு சொல்வாள் அவளாக இருக்கும் ஒரு இருப்பது, அதுக்கப்புறம் ஞானஹீனத்துவம் அறிவற்று இருப்பது, பிசுனத்துவம் ரொம்ப வந்து ஒரு கோல் சொல்கிறது, தரித்திரதா அப்புறம் ரொம்ப ஒரு ஏழ்மை, இது எல்லாம் எதி சத்வாரி மிலந்தி தத் திசை அப்பி நமோ நமக, இது நாளும் ஒன்று சேர்ந்துருத்து யார்கிட்டையாது அப்படின்னா அந்த அந்த திக்குக்கே வந்து நமஸ்காரம். அப்படின்னா இந்த இந்த நாளும் யார்கிட்ட இருக்கோ அப்படின்னா, யார்கிட்ட வந்து நிறைய உறவுகாரா இருக்காளோ, யார் வந்து ரொம்ப ஒரு புத்திசாலித்தன்மை இல்லையோ, அதுக்கப்புறம் யார் வந்து பயங்கர தரித்திரத்தன்மையோடு இருக்கானோ, அதுக்கப்புறம் மற்றவாளை பற்றி கோல் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் எவங்கிட்ட இருக்கோ அந்த சைடே, ஆர் எந்த இடத்துல இருக்கோ அந்த சைடே போகாத. அப்படின்னா எக்கச்சக்க உறவுகாராக இருந்தால் இவனுக்கு தான் செலவு, அதுக்கப்புறம் வந்து புத்திசாலித்தன்மை இல்லை அப்படின்னா அவளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அதுக்கப்புறம் கோல் சொல்கிறவாகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. தரித்திரதா வறுமையோடு இருக்கிறவாட்ட போனால் இவாளுக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால் இது ஒன்று ஒன்றும் இருந்தாலே போகாத, பட் எதி சத்வாரி மிலந்தி இது நாளும் சேர்ந்து கொடுத்தோ அப்படின்னா தத் திசை அபி நமோ நமக, அந்த திக்குக்கே ஒரு நமஸ்காரம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பரச்சித்ரேஷு ஹிருதயம் பரவார்த்தாசு ச ஸ்ரவ பரமர்மாசு வச பரமர்மாசு வாச்சம் ச கலானாம் விதிகி. அதாவது பரச்சித்ரேஷு ஹிருதயம், அதாவது மத்தவா என்ன தப்பு பண்ணுவா, சித்திரம்னா இன் ஜென்ரல் ஓட்டை, இந்த இடத்துல பரச்சித்ரேஷு ஹிருதயம் அப்படின்னா மத்தவா வந்து என்ன தப்பு பண்ணுவா, அவா கிட்ட என்ன டிஃபெக்டை கண்டுபிடிக்கலாம், அவா ஓட்டைங்கிறது இங்கே டிஃபெக்ட்னு வச்சுக்கோ, அதில் தான் ஹிருதயம் மனசு எப்பவுமே அதில் தான் ஈடுபட்டிருக்கோம், அவள் என்ன பண்ணாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கணும். பரவார்த்தாசு ச ஸ்ரவஹ மத்தவாளுடைய வார்த்தா, அவளுடைய மேட்டர் கன்சர்ன் தெம், அதில் தான் ஸ்ரவக காதுகள் எப்பவுமே க்ளியராக இருக்கும் அவளை பற்றி என்ன ஒரு விஷயத்தை ஒட்டு கேட்குறதுக்கு. பரமர்மசு வாச்சம் அவளுடைய கெட்டதை பற்றி, அவளை பற்றி கெட்டதாக பேசுகிறதுல தான் வாச்சம், வாக்கு எப்பவுமே ஸ்பீச் இருந்துருக்கும். கலானாம் அசுஜத் விதிகி, விதிகி அந்த விதியானவர் அந்த பிரம்மாவானவர் கலானாம் இந்த கெட்டவாளுக்கு இதை இப்படி தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கார். அவள் வந்து தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு பின் பாயிண்ட் த மிஸ்டேக் ஆஃப் அதர்ஸ் அண்ட் அவளுடைய அதர் ஃபேக்கல்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து காதுகள் வந்து மற்றவா விஷயம் என்னன்னு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கும், அப்புறம் வந்து அவளுடைய வாக்கு வந்து மற்றவாளை பற்றி கெட்டது பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கு தான் பிரம்மா அவளை சிருஷ்டியே பண்ணியிருக்கார். எப்படி அடுத்தது விஷேண புச்சலக்னேன விருஷ்டிக பிராணினாமிவ கலினா தசம அம்சேன சர்வ காலோபி தாருண. ஸோ வந்து அந்த விருச்சிக்கக அந்த இது இருக்கு பாரு, தேள் இருக்கு பாரு ஸ்கார்பியன், அது வந்து அதுக்கு வந்து விஷம்ங்கிறது அதனுடைய புச்சம் அதனுடைய வாலில் தான் இருக்குமோ இருக்குமா, இருந்தாலும் அது வந்து ரொம்ப பிராணினாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் ஒன் அது சரியா. அதே மாதிரி அந்த விருச்சிகம் போலவே இந்த கலியுகத்தில், கலியுகம்ங்கிறது என்னென்னா இது வந்து என்ன சொல்கிறது ஒன் டென்த்துங்கிறது அதாவது ஒன் டென்த்துங்கிறது ஐ திங்க் அவர் தச அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்காரா எப்படின்னு தெரியல, அந்த அதில் வந்து ரொம்ப என்ன எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் என்னென்னா ஒத்தனுடைய அந்த என்ன சொல்கிறது கலினா தசம அம்சேன சர்வக காலோபி தாருணக. ஸோ வந்து இந்த இந்த பூரா ஒத்தனுடைய லைஃப் அவனுடைய பலவிதமான ஜென்மாக்கள்னு எடுத்துக்கோ, அதில் அந்த பலவிதமான அந்த என்டையர் லைஃப் சைக்கிளில் ரொம்ப டேஞ்சரஸ் வந்து எதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னா இந்த கலிகாலத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான், விச் இஸ் ஒன்லி அ பார்ட். அவன் வந்து பல யுகத்தில் பிறந்திருக்கலாம், பல ஜென்மாக்கள் எடுத்திருக்கலாம், அதில் இந்த கலியில் பிறக்கிறது அதனுடைய கலியினுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது பயங்கரம் ரொம்ப டேஞ்சரஸ். எது போல் அப்படின்னா ஒரு விருச்சிகம் போல், அந்த விருச்சிகத்துக்கு எப்படி வந்து உடம்பு பூரா விஷம் இல்லை அதனுடைய வாலில் தான் விஷமோ,
அதே மாதிரி இந்த கலிங்கிறது ரொம்ப அதனுடைய காலம் அந்த கலிகாலம்ங்கிறது ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஒரு பீரியட். நெக்ஸ்ட் படி. யத்ர பாரியா கிரஹ வேதாஹ யத்ர தர்ம அர்த்த சாதனம் யத்ர ஸ்வ பிரதிபா மானம் தஸ்மை ஸ்ரீ கலையே நமஹ. கூறுமா எந்த கலியுகத்தில் பாரியா கிரஹ வேதாஹா பொண்டாட்டியினுடைய வார்த்தைகள் தான் வேதமோ அதுக்கப்புறம் தர்மஹ அர்த்த சாதனம் தர்மத்தை வச்சுண்டு நீ வந்து என்ன சொல்கிறது பைசா சம்பாதிக்கிறது அந்த தர்மஹ அர்த்த சாதனம்னா அந்த தர்ம வழியில் போய் அர்த்த சாதனம்ங்கிறது இல்லை அந்த தர்மத்தை பேஸாக வச்சுண்டு அது மூலமாக என்னென்னலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறது அதுக்கப்புறம் எத்தனை ஸ்வ பிரதிபா மானம் தன்னுடைய பிரதிபா மானம்ங்கிறது தன்னுடைய செல்ஃப் போஸ்டிங் தன்னை பற்றி தானே பேசிக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு மானம்ங்கிறது ஒரு பெரிய ஆனர் அப்படிப்பட்ட தஸ்மை ஸ்ரீ கலைய நம்ம இதெல்லாம் வந்து எதில் நடக்கும் அப்படின்னா இந்த கலிகாலத்தில் நடக்கும் அங்கே தான் ஒய்ஃபுனுடைய வாக்குங்கிறது வேத வாக்கு மாதிரி அண்டு தர்மக அர்த்த சாதனம்னு சொல்லும்போது சம்பாதிக்கிறதுங்கிறது தான் ஒரே ஒரு விருச்சு அப்படி வச்சுக்கோ எதை எதை குறித்து எந்த தர்மத்தை குறித்து ஒருத்தன் பிரயத்தனம் பண்ணுறான்னா அர்த்த சாதனம் அர்த்தத்தை சம்பாதிக்கணுங்கிறது ஒன்று தான் மோட்டிவ் அவனுக்கு புரியுதா அப்புறம் எத்தனை ஸ்வ பிரதிபா மானம் எங்கே வந்து ஒத்தனுடைய பிரதிபா அந்த ஒரு செல்ஃப் போஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரைடாக அவன் ஃபீல் பண்ணுறானோ அப்படிப்பட்ட கலவு அப்படிப்பட்ட ஸ்ரீகலையே நம்ம சரியா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படி காமம் அஸ்து ஜகத் சர்வம் காலசிய அஸ்ய வசம் வதம் காலகாலம் பிரபன்னானாம் கால கிம் ந கரிஷ்யதி கிம் ந கரிஷ்யதி காமம் அஸ்து ஜகத் சர்வம் காலசிய அம்ச காலசிய அஸ்ய வசம் வதம் ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த இந்த ஜகத் சர்வம் இந்த பூரா வேர்ல்டும் கம்ப்ளீட்டாக என்ன கலியினுடைய காலசிய அஸ்ய வசம் வதம் காமம் அஸ்து இந்த காலம் இந்த கலியினுடைய ஒரு கிரியை ஒரு ஆக்ஷன் ஒரு இதுக்கு வந்து அதுக்கு வந்து அடிபட்டதாக இருக்கட்டும் காமம் அஸ்து இருந்துட்டு போட்டோம் காலகாலம் பிரபன்னானாம் காலக கிம்னக கரிஷதி காலகாலம்ங்கிறது இவர் சிவன் அவரை பிரபன்னானாம் அவரை வந்து சரணாகதி அடைந்தவர்களுக்கு காலக கிம் கிம் நக கரிஷதி காலனா காலமானது நம்மளை என்ன பண்ண போகுது நல்லா இருக்குல்ல அடுத்தது கவினா நீலகண்டேன கலேஹ ஏதத் விடம்பரம் ரசிதம் விதுஷாம் பிரீத்தியை ராஜாஸ்தானால் ராஜாஸ்தான அனுமோதனம் ஸோ கவினா நீலகண்டேன கலேஹே ஏதத் விடம்பனம் இந்த இந்த கலியினுடைய இந்த விடம்பனம் இந்த கலியை பற்றின ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு காம்போசிஷன் இது வந்து நீலகண்டேன கவினா கிருத்தம் சரி ரச்சிதம் யாருக்கோசரம் அப்படின்னா விதுஷாம் பிரீத்தியை விதுஷால் ஸ்காலர்ஸினுடைய சந்தோஷத்துக்காச கோபமும் ராஜ ஆஸ்தான அனுமோதனம் அந்த தி அப்ரிசியேஷன் ஆஃப் த கிங்ஸ் அதுக்கோசரமும் இதை வந்து எழுதப்பட்டது இதி ஸ்ரீ நீலகண்ட தீட்சித விரசிதம் கலிவிடம்பனம் சம்பூர்ணம்